ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமக்கா. இப்போ உங்களுக்கு இந்த ஹாலிடேஸ்லாம் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கும். மார்னிங்லேருந்து நீங்கள் எந்த டென்ஷனுமே இல்லாமல் இருப்பீங்க. ஆனால் ஒரு ஈவினிங் 5 o'clock ஆகும்போது எல்லாருக்கும் ஒரு சின்ன டென்ஷன் வரும். நம்ம என்னடா ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டென்ஷன் தான் அது. எவ்வளோதான் டெய்லி ஒவ்வொரு ரெசிபியாக ஸ்நாக்ஸாக பண்ணிகிட்டே இருந்தாலும் அன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம கடையில் எவ்வளோ தான் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாலும் நம்ம குட்டீஸ்க்கு போதாது. ஈவினிங் டைம் சுட சுட காஃபி அல்லது டீ கூட நம்ம சுட சுட ஸ்நாக்ஸ் போட்டு கொடுக்குறது தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அப்படி உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐடியா கொடுக்கறது தான் இந்த வீடியோ. ஒரே ஒரு மசாலா மட்டும் போதும். அந்த மசாலா இருந்ததுன்னா ஒரு 7 days 7 different ஸ்நாக்ஸ் பண்ணலாம். அந்த மசாலாவை நீங்கள் டின்னருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய வெரைட்டி அதை யூஸ் பண்ணலாம். அப்படி என்ன மசாலா அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் ஒரு உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா நிறைய கார்லிக் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நல்லா குட்டியாக சாப் பண்ண ஆனியன்ஸ் போட்டு எப்பவும் சாதாரண மசாலா பண்ண போகிறது மாதிரி தான். கார்லிக், அப்புறம் ஆனியன்ஸ், அதுக்கப்புறமா டொமேட்டோ நம்ம போட மாட்டோம். ஏன்னா நம்ம ஒரு கட்டியான பேஸ்ட் மசாலா தான் இது பண்ண போகிறோம். தேவையான அளவு உப்பு, வத்தல் தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ அளவு பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு போட்டுக்கோங்க. இது வந்து மட்டன் மசாலா போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் நிறைய பண்ணி வைங்க. தாராளமாக ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ரொம்ப நிறைய நேரம் வேணும்னா ஃப்ரீசரில் வைக்கலாம். உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் மசாலாவை நல்லா போடுங்க. நல்லா போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ அந்த மசாலா வேறு எதுவுமே இல்லை. நல்லா பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், கேரட் எல்லாத்தையும் நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுற ஒரு வெஜ் மசாலா தான் பண்ண போகிறோம். இந்த வெஜ் மசாலாவை வச்சு தான் நான் நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எதுவும் வாட்டரையாக இல்லாமல் நல்லா திக் பேஸ்ட்டாக நீங்கள் மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வாட்டர் கண்டென்ட் வந்து இருக்கக்கூடாது. வாட்டரியாக இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் மசாலா ஸ்டஃபிங்லாம் நல்லா வராது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். வெஜ் பூண்டா. நம்ம பண்ணி வச்சுருக்க மசாலாவை நான் உருண்டை உருண்டையாக பிடிச்சிட்டு கடலை மாவு, கொஞ்சம் உப்பு, வத்தல் தூள்லாம் போட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி குட்டீஸ்க்கு தானே நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் குட்டி குட்டி பால்ஸாக நான் உருட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் வாட்டரியாக நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா திக்காக இருந்ததுன்னா அந்த லேயரை தனியாக எடுத்துருவாங்க குட்டீஸு. அதனால் நான் அவங்களுக்காக குட்டியாக நல்லா வாட்டரியாக பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டி பாலாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு டே ஸ்நாக்ஸு. ஆலு பூண்டா, இதை தான் நம்ம மும்பை ஸ்நாக்ஸாக நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. வடபாவுக்குள்ளே வைப்பாங்கள்ல, அதே மாதிரி கூட நீங்கள் ப்ரெட்டுக்குள்ளே வச்சு கொடுக்கலாம். இப்படி நம்மளோட க்ரியேட்டிவிட்டிஸ் தான். இதை வந்து நீங்கள் கட்லெட்டாக கூட யூஸ் பண்ணலாம். இதையே அப்படி தட்டி ப்ரெட் க்ரம்ஸ் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அது கட்லெட் ஆயிரும். எல்லாத்தோட பேஸுமே இது தான். வெறும் பொட்டேட்டோவில் மட்டும் பண்ணாமல் அது கூட கேரட், காலிஃப்ளவர், வேறு உங்கள்கிட்ட என்னெல்லாம் வெஜிடபிள் இருக்கோ எல்லாமே நீங்கள் இதில் போடலாம். ஸோ ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் ஆயிலில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களோட சின்ன குட்டி குட்டி போண்டாஸ் ரெடி ஆயிரும். ஒரு காஃபி டீ கூட குட்டீஸ்லாம் அழகாக சாப்பிடுவாங்க. பார்க்கவும் ரொம்ப யம்மியாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ். இப்போ செகண்ட் ஸ்நாக்ஸுக்கு வெஜ் சீஸ் பால் பண்ண போகிறோம். குட்டீஸ்க்கு சீஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அதே பேட்டர் தான். அதை ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணி நல்லா கட்டியாக எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி தட்டை மாதிரி தட்டிக்கோங்க அந்த பாலை. நடுவில் சீஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த டைப்பான சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஷெடர் சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் அப்படி பீஸ் பீஸாக இருக்குது. நீங்கள் மொசரில்லா சீஸ், வேறு ஃபெட்டா சீஸ், எந்த சீஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்கில் டிப் பண்ணணும். நீங்கள் ஒருவேளை வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குள்ள அதை வந்து கரைச்சிக்கோங்க. அதில் வந்து டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் ஒரு தடவை கோட்டிங் கொடுத்துக்கோங்க. அப்புறம் அகெயின் எக்கில் டிப் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா எக்ஸ்ட்ரா கோட்டிங் கொடுத்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இது வந்து கிட்ஸோட ரொம்ப ஃபேவரெட்டாக இருக்கும். இதுலேயே நீங்கள் உங்களுக்கு வெஜ்ஜு பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிக்கன் போட்டு கூட பண்ணலாம். எல்லாத்துக்குமே பேஸ் வந்து சேம் தான். நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 1 week சூப்பராக ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூல் போகிறதுக்காக வைங்க வெளியே. உங்கள்கிட்ட ஒருவேளை ஓவன் இருந்ததுன்னா மைக்ரோ ஓவனில் ஒரு 1 minute வச்சு எடுத்துக்கோங்க, அல்லது டீஃபாரஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்தீங்கன்னா டீஃபாரஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது எப்போவுமே. இதை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தேவைப்படும் போது பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பால் பண்ணி கூட நம்ம ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணலாம். அப்படி பண்ணிவிட்டு நம்ம தேவைப்படும் போது ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸாக மட்டும் கிடையாது, டின்னர் டைமில் உங்களுக்கு ஷைடிஸாக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். டபுள் கோட்டிங் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த சீஸ்லாம் வெளியே வந்துட்டு சாப்பிடும்போது நல்லா சீஸியாக இருக்கும்.
உங்கள் குழந்தைங்க சீஸ் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் வெஜ் சீஸ் பால். எந்த அளவுக்கு சீஸ்லாம் உள்ளே போயிட்டு நல்லா குக்காக இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. இப்போ நம்ம தேர்ட் ரெசிபி பண்ண போகிறோம், பிரெட் கட்லெட் பண்ண போகிறோம். பிரெட்டில் வந்து நம்மளோட ஸ்டஃபிங்கை எடுத்து வச்சிட்ருக்கோம். எடுத்து வச்சுட்டு நான் இதில் வீட் பிரெட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட வீட் பிரெட் இல்லைனா ஒயிட் பிரெட் யூஸ் பண்ணலாம், அல்லது பாவு வடைப்பாவுக்குள்ளே அந்த பிரெட் உண்டலாம், எந்த பிரெட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதில் உங்களோட ஸ்டஃபிங்கை மட்டும் நீங்கள் வைங்க. இது வந்து மும்பையோட ஃபேவரட் ஸ்நாக்ஸு, மும்பையில் ரோட் சைடு ஸ்நாக்ஸில் பயங்கரமான ஃபேவரட்டான ஸ்நாக்ஸு. இதை நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணணும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் பீஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு கடலை மாவில் போட்டு எடுத்துகிட்டு அப்படியே ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். அந்த கடலை மாவு கூட சேர்ந்து அந்த பிரெட்டோடு சேர்ந்து சாப்பிடும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சமாக அந்த கடலை மாவு கூட இந்த ஸ்நாக்ஸில் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க, அப்போ வெளி கோட்டிங் வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். இதுதான் உங்களோட தேர்ட் டே ஸ்நாக்ஸு. இது ஒயிட் பிரெட், ப்ரௌன் பிரெட் எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபோர்த்து டேக்குள்ளே ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிச்ச பிரெட் சாண்ட்விச் தான் பண்ணிகிட்ருக்கோம். வெஜ்ஜு, அந்த வெஜ்ஜு ஸ்டஃபிங்கை வச்சு இப்போ ஃபஸ்ட்டு நான் மைனஸ் அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் கெச்சப் போட்டுட்டு நம்மளோட மிக்சரை வச்சு சீஸ் வச்சு ரெடி பண்ணினா நம்மளோட சிம்பிளான அப்புறம் ரொம்ப டேஸ்டான சாண்ட்விச் வந்து ரெடி ஆகும். இதை வந்து உங்களோட குழந்தைகள் வந்து கொஞ்சம் பெரியவங்களாக இருக்காங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட்லாம் ஃப்ரீயாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள வச்சு கூட இதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா மசாலா ரெடியாக இருக்கும். ஸோ யாருக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ அவங்களே எடுத்து செல்ஃபாக ரெடி பண்ணிக்கிடலாம். சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இதில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் கூட மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டு உங்கள் ஹஸ்பண்டை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ட்ரை பண்ணிவிட்டு கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை வச்சு வேறு ஏதாவது ரெசிபிஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது தெரிஞ்சால் கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சீஸ் வச்சு லைட்டாக பட்டர் போட்டு அப்படியே சாட்டே பண்ணி எடுத்துட்டோம்னா பிரெட் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆயிடும். உங்கள்கிட்ட சாண்ட்விச் மேக்கர் இருந்தால் அதில் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கு, எனி டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். லேடிஸ் நீங்கள் எப்படி யோசிக்கிங்களோ அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃபிஃப்த்து டே வெஜ்ஜு பணியாரம் பண்ண போகிறோம். இந்த பணியாரம் தோசை மாவுக்குள்ளே அந்த ஸ்டஃபிங்கை வச்சு ரெடி பண்ணால் வெஜ் பணியாரம் ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து டே வந்து வெஜ் நக்கட்ஸ் பண்ணலாம். இது எல்லாமே சேம் ப்ராசஸ் தான். ஸோ நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாமல் உங்களுக்கு ஜஸ்ட் ஐடியா கொடுத்துருக்கேன். செவன் வந்து வெஜ் கட்லெட் பண்ணலாம். இதை நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சு வீக்லி டூ டேஸாக கூட, வீக்லி டூ டேஸ் இந்த ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பொட்டேட்டோ வந்து கம்மி, அதை குழந்தைகளுக்கு வந்து பொட்டேட்டோ நிறையவே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒருவேளை ஹெல்த்து இதாக யோசிக்கிறீங்க, பெரியவங்களுக்கு ட்ரை பண்ணிங்க போகிறீங்க அப்படின்னா ஸ்வீட் பொட்டேட்டோ கண்டிப்பாக இதுக்கு ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யம்மியாக இருக்கும். இப்போ வந்து நான் டின்னர் ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். இதை வச்சு நீங்கள் மசாலா தோசை கூட ரெடி பண்ணலாம். மார்னிங்க்கு, நைட்டுக்கு, ஸ்நாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரெடி பண்ணலாம். எந்த அளவுக்கு வெஜிடபிள் போட முடியுமோ அந்த அளவுக்கு வெஜிடபிள் போட்டு நல்ல திக்கான ஒரு பேஸ்ட் மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ ரொம்ப டயர்டாக இருக்க அன்றைக்கி டின்னர் ஐடியாவும் நமக்கு கிடச்சிரும். இது மசாலா தோசை. அதுக்கப்புறம் ஆலு சப்பாத்தி பண்ணலாம், பூரிக்கு மசாலாவாக யூஸ் பண்ணலாம். இப்படி நிறைய வெரைட்டியாக நம்ம இந்த மசாலாவை வந்து யூஸ் பண்ணலாம். இது போக நீங்கள் வேறு ஏதாவது மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுனா எனக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் எங்கூட உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த ஐடியா தேவைப்படுனா கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை நான் வந்து பார்க்குறேன். பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.